வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அரிசி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை லேசாக வறுத்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முக்கால் கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நான் வந்து வடிகட்டிட்டு வந்துடுறேன். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு, நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணியில் போட்டு லேசாக அலசி எடுத்துக்கலாம். இப்போ அலசிட்டு நான் இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது எள்ளு நல்லா பொரியட்டும். எள்ளு பொரிஞ்சிடுச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். உடச்ச முந்திரியை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் லேசாக வறுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இப்போ வதக்கிட்டு வடிகட்டின வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்ச சிறுபருப்பு எள்ளு முந்திரியை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த வறுத்து வச்ச பச்சரிசி மாவை சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் ஏலக்காய்த்தூள் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சு. கொஞ்சம் சூடு ஆறட்டும். வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே இந்த கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சுக்கணும். இந்த கொழுக்கட்டை அச்சியில் லேசாக நெய் தடவிக்கிறேன். நெய்யை தடவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை நல்லா உள்ளே அழுத்தி விட்டுடலாம். இந்த மாவை நல்லா உள்ளே அழுத்திட்டு மேலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி அச்சு இல்லாதவங்க கையிலையும் பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பிடி கொழுக்கட்டை வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இதை தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இப்போ இதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சிடுறேன். இந்த கொழுக்கட்டை மாவு ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மாவு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா
ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு, நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஒரு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.